In the video, we will see how to do Google AdSense. We will see how to do Vignette Ads. This is the update of November 3rd. We will see how to do the advertisement. So, what is the Vignette Ads? So, this is the 3rd November. So, this is the enable of the site. How to do the advertisement? We will see how to do the video. So, the video will skip. So, what is the advertisement வந்து பாத்தீனா இப்ப டிஃபால்ட்டா உங்களுடைய AdSense அக்கவுண்ட நீங்க போய் செக் பண்ணீனா தெரியும் இது ஆட்டோமேட்டிக்கா வந்து எனேபிள் ஆயிருக்கும் புரியுங்களா சோ இந்த அட்வர்டைஸ்மென்ட் வந்து பாத்தீனா நீங்க வந்து Ad 6 நீங்க போயிடு உங்களுடைய சைட்டுக்கு நீங்க வந்து ஆட்டோ ஆட்ஸ் எனேபிள் பண்ணிருந்தாதான் அந்த செக்ஷன்ல தான் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அது வந்து எங்க இருக்கு அப்படி சொல்லி இப்ப நாம வந்து பாப்போம் சோ நீங்க வந்து Ad 6 நீங்க போனீங்க அப்படினா டிஃபால்ட்டா ஓவர்வியூல இருக்கும் சோ கீழ வந்தீங்க அப்படினா all your site இருக்கில ஆப்ஷன் வந்து பாத்தீனா உங்களுக்கு வந்து இந்த pencil mark edit option இருக்கும் இத கிளிக் பண்ணுங்க சோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து डायरेक्टली எங்க போகும் அப்படி பாத்தீனா உங்களுடைய வெப்சைட்டுக்கு உண்டான ஆட்டோ ஆட்ஸ் செட்டிங்ஸ் பேஜ் இருக்கு பாத்தீங்களா சோ அந்த பேஜ் தான் வந்து போகும் இதுல வந்து ஆட் ஃபார்மட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா ஓகே சோ இத கிளிக் பண்ணீங்க அப்படினா இப்போ வந்து எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீனா இந்த Vignette Ads அப்படி சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா இது வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து இப்ப ஆட்டோமேட்டிக்காவே வந்து எனேபிள் ஆயிருக்கும் நீங்க ஆட்டோ ஆட்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படினா இந்த அட்வர்டைஸ்மென்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிட்டு அது வந்து எனேபிள் ஆப்ஷன்ல வந்து இருக்கும் புரியுதுங்களா சோ இந்த அட்வர்டைஸ்மென்ட் வந்து பாத்தீனா ফুল ஸ்கிரீன் ஆட்ஸ் தட் அப்பியர் பிட்வீன் பேஜ் லோட்ஸ் அதாவது ஒரு யூசர் வந்து உங்களுடைய வெப்சைட்ல வந்து விசிட் பண்ணிட்டு ஒரு பேஜ் பார்க்குறாரு தென் அகைன் வந்து இன்னொரு போஸ்ட் வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போய் பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜ்ல இருந்து அடுத்த பேஜ் வந்து அவர் வந்து ரீடைரக்ட் ஆக வர பார்த்தீங்களா ஸோ அந்த ரீடைரக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுடைய நீங்கள் வந்து எந்த டிவைஸில் பார்த்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தெரியும் புரியுதுங்களா ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீன் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனும் இங்கே வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம் அல்லது டிசபிள் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஸோ இந்த பிஜினட் ஆட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த இமேஜை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதை நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இது உங்களுடைய சைட்னு வச்சுங்களேன் ஸோ இப்போ நீங்கள் மொபைலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய சைட் அப்படின்னா இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுக்கோங்க இப்போ தெரியறது நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஸ்க்ரீன் மட்டும் பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து மறைச்சிருச்சு மேலே டாப் ரைட் கார்னரில் வந்து பாருங்கள் ஒரு இன்ட் மார்க் பார்த்தீங்களா ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இது வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டோட்டலாக எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி அது டேப்லெட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் இல்லை ஐஃபோனாக இருக்கட்டும் ஸோ எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி அந்த டிவைஸோட ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு யூசர் வந்து கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தெரியறதுக்கு பேர் தான் இந்த விஜினட் ஆட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதிலே வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்க்ரீனாகவும் உங்களுக்கு வந்து தெரியும் புரியுதுங்களா ஸோ அந்த ஒயிட் ஸ்க்ரீன் தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வந்து டிசபிள் பண்ணிக்கலாம் ஒயிட் ஸ்க்ரீனாக வேறு ஒன்றும் கிடையாதுங்க உங்களுடைய டிவி இருக்குது பார்த்தீங்களா ஸோ டிவி வந்து என்ன சைஸில் இருக்கும் உங்களுக்கு வந்து ரெக்டாங்குலர் சைஸில் இருக்கும் அதாவது லென்த் வந்து நீளமாக இந்த லென்த் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பு ஸோ அந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை நீங்கள் வந்து டிசபிள் பண்ணிக்கலாம் இல்லை எனபிள் நீங்கள் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனபிளாக தான் இருக்கும் புரியுதுங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜினஸ் ஆட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுளில் அஃபிஷியல் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய சைட்டில் வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் லோட் ஆகிறப்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து எல்லா டைமும் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீன் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸே அவங்க வந்து பார்ப்பாங்க புரியுதுங்களா கூகுள் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்ப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் வந்து மேபி உங்களுக்கு வந்து தெரியலாம் ஒரு டைம் தெரியாமல் இருக்கலாம் புரியுதுங்களா அது வந்து யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆட்ஸ் வந்து எத்தனை டைம் தெரியணும் அப்படிங்கிறத அவங்க வந்து இது பண்ணிக்குவாங்க புரியுதுங்களா ஸோ இதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம் டிசபிள் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கூகுள் ஆட்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீனில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிடர் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 பிக்சலுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஸோ அந்த டெக்ஸ்டாப் மாதிரி இப்போ டெக்ஸ்டாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டிவி சைஸ் அதே சைஸில் தான் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா ஸோ லென்த் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் இந்த சைஸ் வந்து உங்களுக்கு வந்து நீளமாக இருக்கும் ஸோ அகலம் சாரி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்களா ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்பில் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்டர் இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து 1000 பிக்சலுக்கு மேலேயே வந்து தெரியும் டெக்ஸ்டாப் மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று நான் வந்து சொல்கிறேன் இப்போ இது என்னுடைய சைட் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் டிவைஸில் வந்து எப்படி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா ஒரு சின்னதாக செக்கிங் வந்து பண்ணேன் இது வந்து தமிழ் டெக்ஸ் வெப்சைட்டுங்க இது வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் கிடையாது இது வந்து தமிழ் டெக்ஸ் வெப்சைட்டு புரியுதுங்களா ஸோ இப்போ இது நீங்கள் முதல் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனு ஸோ இந்த ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒய்டர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா
ஸோ இந்த மாதிரி இப்போ இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லையும் மறைச்சிக்கும், புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனையும் மறைச்சிக்கும், அந்த ஸ்க்ரீனில் மேலே டாப் ரைட் கார்னர்லேருந்து ஒரு இன்ட்டு மார்க் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அதை க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த பேஜில் இருக்க போஸ்ட் வந்து பார்க்க முடியும் யூஸர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும், புரியுதுங்களா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த சேஃபில் தெரியும், இதை விட கொஞ்சம் பெருசாக வந்து தெரியும், புரியுதுங்களா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனு, தென் ஓகே இது வந்து ஐஃபோன் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்குறது. ஸோ அந்த ப்ரிவியூ வந்து கொடுத்துருக்குறோம். இது வந்து ஆண்ட்ராய்டு, ஸோ எல்லாமே இதே சேஃபில் தான் உங்களுக்கு வந்து தெரியும், போதுங்களா? ஃபுல் ஸ்க்ரீனாக உங்களுக்கு வந்து டோட்டலாகவே இந்த ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு வந்து மறைச்சிரும். ஸோ அதை வந்து யூசர் வந்து க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கண்டென்ட் வந்து படிக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இதுவே டேப்லெட்டுக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு, புரியுதுங்களா? ஸோ நான் வந்து கடைசி வந்துடுறேன். ஸோ ஐ திங்க் இது டேப்லெட் நினைக்கிறேன். ஓகே ஐபேட் போர்ட்ரைட்டு டேப்லெட், ஓகே ஸோ ஐபேட் லேண்ட்ஸ்கேப்பு, ஸோ ஐபேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபுல்லாக வந்து தெரியும், புரியுதுங்களா? ஸோ ஒய்டர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த சேஃப் எடுத்துக்கலாம் நீங்கள், இல்லைனா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இதே ஒய்டர் ஸ்க்ரீன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தெரியும், அதை யூசர் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கண்டென்ட் வந்து படிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இது 3rd November உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு வந்து புதுசாக எக்ஸ்ட்ரா அப்டேட்லாம் வந்து கிடையாது. இது நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சம்பந்தமான ஏடி வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.